Hi viewers, welcome to Pocket Cinema. டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் இப்போ தலைவரை வச்சு தர்பார் படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் 25 நாளா இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த படத்தோட ஷூட்டிங் அக்டோபர்ல பினிஷ் பண்ணிட்டு ஜான்வரியில ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் இந்த படத்துக்கு அப்புறமா அடுத்ததா எந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. அடுத்ததா ஏஆர் முருகதாஸ் விஜய் அண்ட் அஜித் இந்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு படம் பண்ணாம ஹாலிவுட்ல படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்காரா. அண்ட் அது மட்டும் இல்ல, அந்த படத்துல மகேஷ் பாபு தான் ஹீரோவா நடிக்கிறாரு. இத பத்தி 50 படத்துக்கும் மேல நடிச்ச ஒரு ஹாலிவுட் ஹீரோ ஒருத்தர் வந்து அவரோட ட்விட்டர்ல வந்து ஷேர் பண்ணிருக்காரு. சோ மகேஷ் பாபு ஆல்ரெடி ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல ஸ்பைடர் படத்துல நடிச்சு தமிழ் அண்ட் தெலுங்குல வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது. சோ இப்போ இந்த ஹாலிவுட் படத்துல மகேஷ் பாபு நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த ஹாலிவுட் ஹீரோவான பில்டுக் இந்த படத்தை பத்தி ட்விட்டர்ல மகேஷ் பாபு அண்ட் ஏஆர் முருகதாஸ் ரெண்டு பேருமே அடுத்த வாட்டி லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு லஞ்சுக்கு வரும்போது இந்த சர்வதேச ப்ராஜெக்ட பத்தி பேசி முடிவெடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்ல, மகேஷ் பாபுவோட மகரிஷி படம் வர 9th ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததா மகேஷ் பாபு இன்னொரு படத்திலயும் கமிட் ஆக போறாரு. அந்த படத்தோட ஷூட்டிங் ஜான்வரிக்குள்ள முடிச்சுட்டு ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல கமிட் ஆக போறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இப்போ வேர்ல்ட் ஃபுல்லா ரிலீஸ் ஆன அவெஞ்சர்ஸ் என் கேம் படத்துக்கு ஏஆர் முருகதாஸ் தான் தமிழ் பதிப்புக்கு வசனம் எழுதியிருந்தாரு. சோ ஏஆர் முருகதாஸ் அடுத்ததா ஹாலிவுட் படத்தை டைரக்ட் பண்ணுவாரு அப்படின்னு தெரியுது. வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல நம்ம தல அஜித் நடிச்சிருக்க மங்காத்தா படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதை தொடர்ந்து டைரக்டர் வெங்கட் பிரபு நம்ம தல அஜித்தை வச்சு மங்காத்தா பார்ட் 2 படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, தல அஜித் நடிச்சிருக்க நேர்கொண்ட பார்வை படம் கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததான் நம்ம தல அஜித் தல 16 நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த படத்தை எஜ்மினா டைரக்ஷன்ல போனி கபூர் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. சோ இந்த படத்துக்கு அப்புறமா தல 61, 62, 63 படங்கள் எல்லாம் வந்துட்டு எந்த படத்தை வந்து வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபிஷியலான அப்டேட் ஏதாவது ஒண்ணு வந்தாதான் நம்மளுக்கு தெரியும். சோ கண்டிப்பா வெங்கட் பிரபு வந்து தலாஜித்தை வச்சு டைரக்ட் பண்ண போறாருன்னு தெரியுது. சோ இதுக்காக நம்ம தலாஜித் வெங்கட் பிரபு கிட்ட என்ன சொல்லிருக்காருன்னு பார்த்தோம்னா, விஷயம் சின்னதா இருந்தாலும் படத்தோட ஸ்டோரி வந்து ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அதனால வெங்கட் பிரபு நம்ம தலாஜித்துக்காக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்கிரிப்ட ஒரு அழகான ஸ்கிரிப்ட வந்து ரெடி பண்றாரு அப்படின்னு தெரியுது. மணிரத்னம் டைரக்ஷன்ல அவருடைய கனவு படமான கல்கியினுடைய நாவலான பொன்னியின் செல்வன் படத்தை டைரக்ட் பண்ண மணிரத்னம் பல வருஷமா முயற்சி செஞ்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த படத்தோட ஷூட்டிங் கூடிய சீக்கிரத்துல ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருந்தது. அண்ட் இந்த படத்துல யார் யார் நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு லிஸ்டும் வந்திருந்தது. சோ இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த படத்துக்கு பார்ட் 1 பார்ட் 2 ஸ்டோரி 800 crores வரையும் செலவாகும் அப்படின்னு சொல்றதால லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண பின்வாங்குதான். ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, கமல்ஹாசனோட சபாஷ் நாயுடு படத்துக்கு இந்த லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருந்தது. சோ அந்த படம் டிராப் ஆனதுனால. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, 24 புலிகேசிக்கு வந்த பிரச்சனை, இந்தியன் 2 படத்துக்கு பூஜை போட்டதோடு சரி படத்தோட ஷூட்டிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. சோ இந்த மாதிரி தவறான தயாரிப்புகளால அந்த நிறுவனம் தடுமாறிக்கிட்டு இருக்கா. அதனால இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த நிறுவனம் பின்வாங்கிட்டு இருக்கான். மணிரத்னம் இன்னொரு முயற்சியில இறங்கி இருக்காரு. ஜியோ ஸ்டுடியோஸ் நிறுவனத்துக்கிட்ட இந்த படத்தை பத்தி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. பாகுபலி படத்தை விட இந்த படத்துக்கு பட்ஜெட் அதிகம்ன்றதால இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் இப்ப எழுந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மணிரத்னத்துடைய கனவு படமான இந்த பொன்னியின் செல்வன் படம் உருவாகுமா உருவாகாதா, இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த புது அப்டேட்ஸ்க்காக எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை.